நீங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி பண்ணிச்சுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபாலால் டீம்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும். அதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேனல் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் மேனேஜ்மெண்ட் கோட்டரில் ஜாயின் பண்ணலாமா சார், எந்தெந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம் சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் வீடியோவும் இந்த இதில் போட்டுருவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஎன்ஏக்கு போட்டிருக்கணும். டிஎன்ஏக்கு ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டால் மட்டும்தான் எலிஜிபிள் டிஎன்ஏ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இது ஒரு முக்கியமான இதான் வந்து அதுங்க ரூல். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லாருமே வந்து போட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா சில காலேஜில் வந்து எதன் அடிப்படையில் வந்து எடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காலேஜில் வந்து டொனேஷனை வாங்கிட்டு ஒரு 2.5 லட்சம் அப்படிங்கிற வருஷம் வருஷம் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. சில காலேஜ் வந்து டொனேஷன் கிடையாது ஆனால் வந்து 3.5 லட்சம் அப்படி வந்து கம்பேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. என்னென்ன காலேஜ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோடய கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கோட்டில் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் 65% வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும், மீது 35% வந்து அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. மீது 35% வந்து அவங்க தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதான் வந்து அவங்களுக்கான ரூல், இதான் அவங்களோட ரூல் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனி மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே ஒரே தான். இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாக்ஸ் கட்டினாலும் 1.5 லட்சம் கட்டுறாங்க, கவர்மெண்ட் காலேஜில் 1.5 லட்சம் கட்டுறாங்க, ஒரே மாதிரி தான் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஹாஸ்டல்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, இதில் கிடைக்கல அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த இப்போது சப்போஸ் வந்து சார் எங்களுக்கு நல்ல காலேஜ் தான் வேணும் சார், எங்களுக்கு நல்ல காலேஜ் தான் வேணும் சார், நல்லா நல்ல காலேஜ்ன்னு என்ன பண்ணுன்னு டாப் 10 காலேஜஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுங்கள். சில பேர் சார் மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் கம்மியாக இருக்கணும் சார், ஃபீஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் மட்டும் போதும் சார். ஏன்னு கேட்டால் எல்லா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எலிஜிபிள் அப்படிங்கிற கோர்ஸ் தான் எல்லா காலேஜுமே எலிஜிபிள். இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டாப் 10 அப்படின்னா வானவராயர் கேட்டு இமயம் இந்த சீட் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை டீ நீங்கள் ப்ராஸ்பெக்டஸோ ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுங்க, நம்ம ஐடியாஸ் மட்டும் கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவரையர் கேட்டு இமயம் அந்த இமயம் காலேஜ் கூட நீங்கள் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து குமரகுரு, ஆதிபராசக்தி, தனலட்சுமி சீனிவாசன், பெரம்பலூரை சொல்கிறேன், திருச்சி, சமயபுரங்கிறது இது டீம் யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மாழ்வாரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இப்போ நல்ல காலேஜ் தான் அது கூட. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து வந்து இது எஸ் தங்கப்புலம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், டொனேஷன் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கேன். கண்டிப்பாக அதில் கூட நீங்கள் வந்து ஃபோன் அடித்து கேளுங்க, எல்லா காலேஜுமே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு மற்ற காலேஜ் ஃபுல்லாகவே இந்த லிஸ்ட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன காலேஜ்னால் நாலந்தா வச்சுக்கோங்க, இமயம் வந்து ஃபீஸ் கம்மியாக தான், சேது பாஸ்கரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான காலேஜ்லாம் இந்த அடுத்த லிஸ்ட்டோடலாம் நீங்கள் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அப்படி அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து டிஎன்ஏ ப்ராஸ்பெக்டஸாக ஒவ்வொரு ஃபோன் கால்ஸுமே இருக்குது, ஃபோன் கால்ஸில் ஃபோன் பண்ணி கேட்டு 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ்லாம் ஃபோன் கால் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டு சார் எவ்வளோ சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ சீட் வந்து இருக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், எப்போ சார் வரணும், டோக்கன் ஃபீஸ் வந்து என்ன அப்படிங்கிற எல்லாருமே கிளியர் கட்டாக வந்து கேட்டுருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து வச்சுவாங்க. எப்பயுமே வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து வேணும் அப்படின்னா என்ன காலேஜ் அப்படின்னு வச்சுவாங்க, குமரகுரு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், குமரகுரு இல்லை எஸ் தங்கப்பழம் அந்த மாதிரி குமரகுருன்னு வச்சுக்கோங்களேன், ஈரோடுக்கு நேராக வந்து காலேஜ் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. நேராக பேரண்ட்ஸை கூப்பிட்டு குமரகுரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருங்க, சார் குமரகுருச்சில் காலேஜா அப்படின்னு கேட்டு, சார் சீட் வந்து இருக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் சீட் இருக்கா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருங்க. கேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படிங்கிற ஃபோன்லேயே வந்து கேட்டுருங்க. சரி சார் அப்படின்ட்டு டேரெக்டாக அந்த காலேஜுக்கே போய் அதே ஃபீஸ் கட்சி மேலே வேறு மூலியமாக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கமிஷன் வந்து இருக்க தான் செய்யும், டேரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. எப்பயுமே எஸ் தங்கப்பழனாலும் சரி எல்லா காலேஜுமே 26 அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது, 2 ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து இருக்குது, எல்லாருமே டேரக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷெடியூலில் பார்க்குங்க. நீங்கள் வந்து மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ உங்கள் காலேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம வந்து டாப் 10 காலேஜஸ்லாம் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கோம், டாப் 10, டாப் 20, டாப் 15 வித் பிளேஸ்மெண்ட்டு, டாப் 10 கவர்மெண்ட்டு, அந்த ஜாப்ஸில் எது டாப்பு, எல்லாம் எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து போட்டிருக்கோம்.
எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக அனலிஸ் வந்து போடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், சுடா பார்க்கலாம்னு நிறைய வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.